தவறான குற்றச்சாட்டா இருக்கும். அந்த கணக்கெடுப்பு வரல முழுசா வந்தப்ப சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஒன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் இப்படி சொன்னீங்கல்ல, நாளைக்கு இப்படி சொல்றீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் பகுதிக்கு சென்று அந்த மக்களையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அங்கே நிவாரண உதவிகளையும் செய்துவிட்டு இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், குறிப்பாக நகர்ப்புறத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நேரு அவர்களும் மற்றும் பல்வேறு அமைச்சர்களும், நம்முடைய சேகர்பாபு அவர்களும், மா சுப்பிரமணியம் அவர்களும் போன்ற பல்வேறு அமைச்சர்கள் முழுமையாக தங்களை இதில் ஈடுபடுத்தி கொண்டு உடன் இரவோடு இரவாக கண்ட்ரோல் ரூமுக்கு நேரடியாக சென்று என்ன நிலைமை என்பதை ஆய்வு செய்தேன். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புயல் எந்த மாவட்டத்திற்கு வரும், மழை எங்கு அதிகம் பெய்யும் என்பதை அறிந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரிடத்தில் காணொலி காட்சியின் மூலமாக நேரடியாக பேசி விவரங்களை அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகு விடிய விடிய ஒவ்வொரு ஆட்சித்தலைவரிடத்திலும் என்ன நிலைமை எப்படி இருக்கிறது, புயல் கடந்து விட்டதா, அதிலும் குறிப்பாக மகாபலிபுரத்தில் அந்த புயல் கடக்கிறது என்ற செய்தி இருந்து அந்த ஆட்சித்தலைவரோடு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை நான் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகு இன்று காலை தென்சென்னை பகுதியில் கொட்டிவாக்கம் பகுதியிலும் ஈஞ்சம்பாக்கம் பகுதியிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் பகுதிக்கு சென்று அந்த மக்களையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அங்கே நிவாரண உதவிகளையும் செய்துவிட்டு இப்போது வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காசிமேடு பகுதிக்கு வந்திருக்கிறேன். மிகப்பெரிய மாண்டஸ் புயல் தாக்குதலிலிருந்து தமிழகம், அதிலும் குறிப்பாக சென்னை முழுமையாக மீண்டிருக்கிறது என்பதை முதல்ல நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகத்தான், அதேபோல் அரசு ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு செயல்பாடு காரணமாக மக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த சேதங்களும் இல்லை. மரங்கள் விழுந்திருப்பதை கூட உடனடியாக போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக உடனடியாக அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பணியை மாநகராட்சி ஊழியர்கள் மிக சிறப்பான வகையில் செய்திருக்கிறார்கள். இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், குறிப்பாக நகர்ப்புறத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நேரு அவர்களும் மற்றும் பல்வேறு அமைச்சர்களும், நம்முடைய சேகர்பாபு அவர்களும், மா சுப்பிரமணியம் அவர்களும் போன்ற பல்வேறு அமைச்சர்கள் முழுமையாக தங்களை இதில் ஈடுபடுத்தி கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மேயர்கள், துணை மேயர்கள், கவுன்சிலர்கள், மாநகராட்சி அதிகாரிகள், மாநகராட்சியினுடைய ஊழியர்கள், மின்சார வாரியத்தினுடைய ஊழியர்கள், காவல்துறையை சார்ந்த சகோதரர்கள், தீயணைப்பு படையை சார்ந்திருக்கக்கூடிய வீரர்கள், குறிப்பாக சொல்லணும்னா தூய்மை பணியாளர்கள், அவர்களெல்லாம் முழுமையாக தங்களை இதில் ஈடுபடுத்தி கொண்டு அந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டது என்பது பாராட்டுக்குரியது. அதற்காக நான் முதலமைச்சருங்கிற முறையிலும் என்னுடைய அரசின் சார்பிலும் என்னுடைய வணக்கத்தை, நன்றிய, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்படி ஒரு சூழல் அமையும் என்று எதிர்பார்த்து முன்கூட்டியே அரசு எல்லாவித நடவடிக்கைகளிலும் முழுமையாக திட்டமிட்டு செயல்பட்டது என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும். குறிப்பாக சென்னையில் 17 ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த பணியை கண்காணிக்கணும் அப்படின்னு அவங்கள நியமித்து அந்த பணியை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 5000 பணியாளர்கள் நேற்று இரவு முழுவதும் நிவாரணப் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ கிட்டத்தட்ட 25000 பணியாளர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டு அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மாண்டஸ் புயலானது நேற்றிரவு 11:30 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளே மாமல்லபுரம் அருகே கரையை கடந்தது.
கரையை கடக்கும்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி இருக்கிறது. இது தற்போது மேற்கில் 50 கிலோமீட்டர் தொலைவில், மாமல்லபுரத்துக்கு வடமேற்கில் 70 கிலோமீட்டர் தொலைவிலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வட மாநிலங்களில் இன்றும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மதியம் வரையில் மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 37 மாவட்டத்தில் மழை பொழிவு ஏற்பட்ட நிலையில் மாநில சராசரி வளம் பார்த்திங்கன்னா 20.08 மில்லிமீட்டர் ஆகும். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெஞ்சிருக்கு. இவ்வளவு அதிகமான மழை பெஞ்சிருந்தாலும் பெருமளவு சேதம் ஏற்படாமல் இந்த அரசு தடுத்திருக்கிறது. கனமழை காரணமாக இதுவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தியின்படி 4 உயிரிழப்புகளும் 98 கால்நடை இறப்புகளும் பதிவாகியிருக்கு. 181 வீடுகள் குடிசைகள் சேதமடைந்திருக்கிறது. மற்ற சேத விவரங்கள்லாம் முறையாக கணக்கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை உணர்ந்து முன்னரே நிவாரண முகாம்கள், அவங்களை தங்க வைக்கிறதுக்கு, பாதுகாப்பாக அவங்களை தங்க வைக்கிறதுக்கு முகாம்கள் அமைக்கப்பட்டன. இந்த நிவாரண முகாம்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3163 குடும்பங்களை சார்ந்த 9130 நபர்கள் அதில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. 201 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவளுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு அலுவலர்கள் தொடர்புடைய மாவட்டங்களில் முகாமிட்டு அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை 496 வீரர்கள் அடங்கிய 14 குழுக்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களும் அந்த கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி பகுதிகளில் நேற்று இரவு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்றின் காரணமாக சுமார் 400 மரங்கள் விழுந்திருக்கிறது. 180 மரங்கள் தெரு விளக்குகள் மீது விழுந்து சாஞ்சிருக்கு. புயலின் சேதாரங்களை சரி செய்ய இப்போது 25,000 பணியாளர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. 900 மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் 300 மோட்டார்கள் தான் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. 22 சுரங்கப்பாதைகளில் நீர் தேங்கலை. அதனால் போக்குவரத்து சீராக போயிட்டுருக்கு, எந்தவித தடையும் இல்லை. விழுந்த மரங்களை அப்புறப்படுத்துவது, மின்கம்பங்களை சரிப்படுத்துவது ஆகியவை உடனுக்குடன் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. வாகன போக்குவரத்துக்கும் எந்தவித இடையூறு இல்லாமல் துரிதமாக சீர் செய்யப்பட்டிருக்கு. அதேபோல் தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பலத்த காற்றின் காரணமாக மின்கம்பங்கள், மின் கடத்திகள் சேதமடைந்திருக்கிறது. அதன் காரணமாக மக்களுடைய பாதுகாப்பிற்காக 600 இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆக 600 இடங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ வரைக்கும் 300 இடங்களில் அது சீர் செய்யப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய பணிகளும் சீர் செய்ய துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதுவும் மீதி பணிகளையும் இன்று மாலைக்குள்ளே சரி செஞ்சிருவோன்னு மின்துறையினுடைய அமைச்சரும் மின்துறை அதிகாரிகளும் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சேத மதிப்பீடும் கணக்கிடப்பட்டிருக்கு. ஆக அந்த கணக்கெடுப்பெல்லாம் வந்த உடனே விரைவாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உரிய நிவாரண வழங்கப்படும். முன்கூட்டியே திட்டமிட்ட காரணத்தினால எந்த பேரிடரையும் எதிர்கொள்ளலாம் என்பதை இந்த அரசு இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கு. இந்த பணிக்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய, இன்னமும் அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள், ஊழியர்கள், குறிப்பாக நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவைப்பட்டால் கேட்போம். கோரிக்கை என்ன, பாதிக்கப்பட்டிருக்க படகுகளுக்கு நிவாரணத் தொகை கொடுக்கணும் கேட்டிருக்கிறாங்க. அதான் கணக்கெடுப்பு முழுமையாக வந்த பிறகு இல்லை இல்லை எடுக்கப்பட்டிருக்கிறது தான் தவறான குற்றச்சாட்டாக இருக்கும். அங்கங்கே அமைச்சர் இருக்கிறாங்க, ஆட்சித்தலைவர் இருக்காங்க. குறிப்பு வருது, தேவைப்பட்டால்
அமைச்சர்களோ அல்லது நானோ போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயம் போவோம். சார், இதனால சுமார் எவ்வளவு கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? அந்த கணக்கெடுப்பு வரல முழுசாக வந்தப்ப சொல்ல, ஏன்னா இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் இப்படி சொன்னீங்களோ நாளைக்கு எப்படி சொல்றீங்களோன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால முழுமை வந்து நிவாரண மக்களை சந்திச்சிருப்பீங்க, மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மக்கள் திருப்தியாக இருக்கிறாங்க, திருப்தியாக இருக்கிற மட்டும் இல்லை ஒத்துழைப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அரசு முறையாக உரிய வகையில் நடவடிக்கை எடுக்க முடியும். நன்றி.